தமிழ் உள்ளங்களுக்கு அன்பு வணக்கம். உலகம் உங்கள் கையில், வேர்ல்ட் இன் யுவர் ஹேண்ட். தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஏன்னா அன்றாடம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இதில் உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம். அதனால தான் இந்த தலைப்பு நாங்கள் வச்சுருக்கோம், உலகம் உங்கள் கையில், வணக்கம் தமிழ் மொழி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாத பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, டெய்லி உங்களுக்கு புதிய புதிய தகவலோடு கிடைக்கும். இன்றைக்கி உங்களே புதிய தகவலோட ஓம் என்றால் என்ன, இந்த ஓம் என்பது என்னென்ன அடங்கியுள்ளது என்பதை பற்றி உங்களுக்கு இத்தொகுப்பில் விரிவாக விளக்குவது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓம் என்ற தமிழ் எழுத்து மூன்று எழுத்துக்களை உள்ளடக்கி உள்ளது. ஆ, ஓ, இம் ஆகிய மூன்று எழுத்துக்களை உள்ளடக்கி உள்ளது. ஆ என்பது பாதங்களிலிருந்து வயிற்றுப்பகுதி வரையும், ஓ என்பது மார்பு பகுதியையும், இம் என்பது மூளையையும் முகப்பகுதியும் நன்றாக இயக்க ஆற்றலை தூண்டி விடுகிறது. ஓம் என்ற சொல் தியான நிலைக்கு நம்மளை கொண்டு செல்வது மட்டுமல்லாமல் உடலையும் மனதையும் நம்மளுடைய ஆற்றலை சேமிக்க உதவுகிறது. நேர்மறை எண்ணங்களை எதிர்மறை எண்ணங்களாக மாற்றுவதற்கு இது வழிவகுக்கிறது. ஓம் என்ற சொல் உச்சரிப்பதால் நமக்கு இப்பயன்கள் கிடைக்கிறது. இந்த ஓம் என்ற சொல்லை தினமும் தூங்குவதற்கு முன்பு 18 அல்லது 11 முறை நாம் உச்சரிப்பதால் நம் மூளையில் உள்ள ஹார்மோன் மெலோட்டோனியன் என்பதை இயக்கப்பட்டு நமக்கு நன்றாக தூக்கத்தை கொடுக்கிறது. இது எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாகவும் மாற்றுகிறது. இந்த ஓம் என்ற சொல் நம் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனையும் இரத்த ஓட்டத்தையும் இதயம் செரிமானம் ஆகியவைகளை சீராக இயக்குவதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக ஒன்றாக அமைகிறது. ஓம் என்ற சொல்லுக்கு இவ்வளவு பயன்கள் உள்ளதாக சந்தோஷப்படுகிறோம். நமக்கு ஏற்படும் கவலைகள், கோபங்கள், வருத்தங்கள், நமக்கான தெளிவில்லாத சிந்தனைகள் ஆகியவற்றை இது தீர்த்து வைக்கிறது. நம் சிந்தனை, எண்ணங்கள், உணர்வுகள் ஆகியவை தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் ஓம் என்று தினமும் உச்சரித்து பார்த்தால் உங்களுக்கு இதோட பயன்கள் நன்றாக தெரியும். சோர்வாக காலையில் எழுந்தவுடன் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் 20 நிமிடம் ஓ என்ற சொல்லை உச்சரிங்கள். உங்கள் மூளையில் உள்ள என்டர்பியன் என்னும் ஹார்மோன் சுரப்பி அதிகரித்து அன்று நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் மனநிலை அமைதியாகவும் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த ஓம் என்ற சொல் ஹார்மோன் குறைபாடுகளை சரி செய்கிறது. மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்கிறது. இந்த ஓம் என்று சொல்லால் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் சீராகிறது. இன்சுலின் சுரப்பதால் இன்சுலின் ப்ராப்ளமே நமக்கு வருவதை தடுக்கிறது. இந்த ஓமில் அவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கிறது.